மதிப்பிற்குரிய அத்திரி டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கம் நாம் இப்போது பார்க்க இருப்பது திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடில் இங்கு வாழும் வள்ளல் மாபெரும் தவசி நாற்பத்தைந்து ஆண்டுகாலம் கடுந்தவம் புரிந்து உலக மக்களை காத்துக்கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானின் ஏழாம் படை வீட்டில் அமர்ந்து அருளாட்சி புரிகின்ற மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் உடன்பிறந்த சகோதரர் திரு தம்பையா அவர்களின் வாழ்க்கை அனுபவங்களை நம்முடன் பகிரவுள்ளார் வாழும் சித்தர்கள் நிகழ்ச்சியில் துறையூர் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க்கை குறிப்புகளில் சிலவற்றைத் தொகுத்து பத்து பாகங்களாக அமைத்துள்ளோம் அதில் முதல் பாகத்தை காண்போம் வாருங்கள் அத்திரி டிவி நேயர்களுக்காக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பர்களே திருச்சி மாவட்டம் துறையூர் ஓங்காரக்குடில் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்க குடிலிருந்து உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஓங்காரக்குடிலின் தவத்தலைவன் தலைவன் ஆறுமுக அரங்கமகா தேசிக பெருமானின் பெருமைகளையும் தவத்தின் பெருமைகளையும் அவர் பெற்ற பேரின்பங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெரு மகிழ்ச்சியை அடைகின்றேன் அவர் பெற்ற வாழ்க்கை அவர் பெற்ற தவம் இவை அனைத்தும் சொல்லி மாளாது அவருடைய பெருமைகளை எல்லாம் அவர் பெற்ற வாழ்வை எல்லாம் இந்த முதல் பாகத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் இனி வரக்கூடிய காலங்களில் அடுத்தடுத்த பாகங்களில் நான் உங்களை சந்திக்கின்றேன் அவர் பெற்ற பெருமைகள் அவர் செய்த தவத்தின் உண்மைகள் அவர் தவத்தின் ரகசியங்கள் அவர் வாழ்க்கை முறைகள் அவர் செய்த தவத்தில் எடுத்துக்கொண்ட உணவு முறைகள் அவர் அவர் செய்த தவத்தின் நேரங்கள் இவைகளை எல்லாம் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அவருடைய தவ வாழ்க்கையில் அவர் பெற்ற தீட்சைகளில் பன்னிரண்டு ஆண்டுகள் அவர் செய்த முதல் தீட்சை இரண்டாவது தீட்சை மூன்றாவது தீட்சை என பனிரண்டு ஆண்டுகள் கடும் தவம் செய்தார்கள் அந்த பனிரெண்டு ஆண்டுகளில் அவர் பெற்ற தவம் அவர் அவர் அடைந்த இன்ப துன்பங்கள் தவத்தின் பயனாக விளைந்த நன்மைகள் தவத்தின் துன்பங்கள் இவைகளையெல்லாம் நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் தவத்திரு அரங்கமா தேசிக சுவாமிகள் செய்த தவ நிறைவுகள் தவ தொடக்கத்தில் இருந்து தவ நிறைவு வரை முழுமை வரை ஒவ்வொரு நிலையிலும் அவர் அடைந்த அனுபவங்கள் அவர் அடைந்த ரகசியங்கள் அவர் சந்தித்த ஞானிகள் ஞானிகளின் பெருமைகள் ஞானிகள் அவர் உடம்பில் இருந்து ஆற்றிய தவங்கள் அனைத்தையும் நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் ஒருமுறை திருமூலர் பெருமான் அவர் பயம் போது பக்கத்துணையாக நின்று அவர் தவத்திற்கு உதவியது இரவில் அவரோடு துணையாக வந்தது போன்ற ஆன்ம இன்பங்கள் தருகின்ற எல்லாம் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் இவைகளையெல்லாம் நீங்கள் கேட்டு மகிழுங்கள் இதனால் உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும் உங்கள் வாழ்க்கையில் தவம் கைகூடும் நீங்களும் தவம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றும் வாழ்க்கையில் உள்ள தீவனைகள் எல்லாம் நீங்கி போகும் பாவங்கள் பறந்தோடும் சாபங்கள் நீங்கும் குருநாதருடைய பெருமையை கேட்பவர்கள் ஞானி ஆவார்கள் ஞானியை பூஜித்தவர்கள் ஞானி ஆவார்கள் என்று நம்முடைய குருநாதர் அரங்கமாக தேசிக சுவாமிகள் சொல்லியவாறு ஒரு ஞானியின் பெருமையை கேட்கின்றீர்கள் இந்த செயலால் தீவினைகள் நீங்கி நல்வினைகள் பெருகி நலங்கள் ஓங்கும் செல்வங்கள் பெருகும் குடும்பத்தில் அமைதி ஓங்கும் இத்தகைய உன்னதமான ஒரு செயலை செய்கின்ற அத்திரி மகரிஷி டிவி அத்திரி டிவி இயக்கத்தார்கள் நிலையத்தார்கள் தொண்டர்கள் தொழிலாளர்கள் அத்துணை பேரையும் வணங்கி வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் ஓம் ஆறுமுக அரங்கமகாதேசிக சுவாமிகள் தெய்வ திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகேசிக சுவாமிகள் தெய்வத் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக சுவாமிகள் போற்றி 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 மையன்பர்களே தெய்வ திருவடிகள் போற்றி என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது திருமந்திரத்தில் ஒரு அழகிய பாடல் ஒன்று உண்டு எல்லா உலகிற்கும் அப்பாலோன் இப்பாலாய் நல்லார் உள்ளத்து மிக்க அருள் நல்களால் எல்லோரும் ஒய்ய கொண்டு இங்கே இருத்தலால் சொல்லார்ந்த நற்குரு சுத்த சிவமே என்பார் திருமூலர் பெருமான் சொல்லார்ந்த நற்குரு வேறு யாரும் யாருமல்ல நம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள்தான் அவரே சிவம் அவரே முருகப்பெருமான் அவரே சுத்த ஞானி அவரே ஞானத் தலைவன் இந்த உலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுப்பதற்காக அவதாரம் பெற்ற நல்ல மகான் சர்க்குரு அரங்கமகாதேசிக சுவாமிகள் அவருடைய திருவடிகளை பணிந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அதில் நடந்த சில உண்மைகளை எனக்கு தெரிந்தவை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் குருநாதர் அவர்கள் என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் ஆவார் எனக்கும் அவருக்கும் பதினாறு ஆண்டுகள் இடைவெளி உண்டு எனக்கு நான்கு வயதாக இருக்கும் பொழுது அவருடைய தவத்தன்மை தெரிந்தது எங்களுடைய குடும்பம் மிகவும் ஏழையான குடும்பம் என்னுடைய தாய் மீனாட்சி அம்மாள் தந்தை பாலகிருஷ்ணன் எங்களுடைய சொந்த ஊர் தஞ்சைக்கு அருகிலே இருக்கக்கூடிய கந்தர்வக்கோட்டை நம்முடைய குருநாதர் பிறந்த ஊர் கந்தர்வக்கோட்டைக்கு அருகில் உள்ள பிசானத்தூர் என்னும் கிராமம் குக்கிராமம் அந்த கிராமத்தில்தான் என் தந்தை பிறந்தார்கள் என்னுடைய தந்தையின் தந்தை நாராயணசாமி அவர் பகவத்கீதையில் ஆழ்ந்த பற்றுடையவர் மகாபாரதத்தை மக்களுக்கு போதித்தவர் ஆசிரியர் என்னுடைய தந்தை இந்த ஞான கல்வியில் அடித்தளமாக சில உண்மைகளை தெரிந்து கொண்டார்கள் நாங்கள் வைஷ்ணவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள் நாமம் போட்டுக்கொள்பவர்கள் ஆனாலும் என்னுடைய தாத்தா நாராயணசாமி அவர்கள் அவருடைய சொந்த ஊர் ஆவுடையார் கோயில் அருகில் உள்ள ஒரு கிராமம் அங்கிருந்த காரணத்தினால் அவருக்கு மாணிக்க பெருமானின் மீது அளவுகடந்த கடந்த பற்றிருந்த காரணத்தினால் அவர் எங்களுடைய குலத்தையே மாற்றி நாமம் போடுகின்ற பழக்கத்திலிருந்து எங்களை விடுபடுத்தி எல்லாம் வல்ல ஆவுடையார் கோயில் தெய்வத்தை சிவபெருமானை எங்கள் குலதெய்வமாக தந்தார்கள் எங்கள் குலதெய்வத்திற்கு பேர் தம்பிரான் சுவாமிகள் பெரியாண்டவர் சுவாமிகள் என்று சொல்வார்கள் பெரியாண்டவர் என்றால் சிவத்தை குறிப்பது ஆகவே என்னுடைய தாத்தா காலத்தில் நாங்கள் தம்பிரான் சுவாமிகளை எல்லாம் வல்ல சிவபெருமானை வணங்குகின்ற ஒரு நிலையை எய்தினோம் அந்த வகையில் அவர் கற்றது மகாபாரதம் என்றாலும் என்னுடைய தாத்தா பகவத்கீதையில் ஆழ்ந்த பற்று கொண்டதின் காரணமாகவும் எல்லாம் வல்ல ஆவுடையார் கோயில் சிவபெருமானிடத்தில் அளவு கிடந்த பற்று கொண்டிருந்ததன் காரணமாகவும் அவர் செய்த தவத்தின் காரணமாகவும் எங்களுடைய குருநாதர் அவதாரம் செய்தார்கள் என்னுடைய தாய் உடையவர்கள் அவருடைய பிள்ளையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி போகி பண்டிகை அன்று நம்முடைய குருநாதர் திரு அவதாரம் செய்தார்கள் எங்களுடைய குடும்பம் ஏழ்மையாக இருந்ததின் காரணமாக என்னுடைய தாய் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் குருநாதர் அவர்கள் சிறிய வயதில் யாரிடத்திலும் வம்பிழுக்காமல் எங்கும் செல்லாமல் தாயையே பற்றிக்கொண்டு தாயிடத்தில் நிறைந்த அன்பு கொண்டு சவளை பிள்ளையாக வளர்ந்ததாக கூறுவார்கள் என்னுடைய தாய் அந்த வகையிலே சிறுவயதிலேயே மிகவும் சாந்தமும் அமைதியும் ஒடுக்கமும் அடக்கமும் உடையவராக என்னுடைய குருநாதர் அரங்கமகாதேசிக சுவாமிகள் இருந்ததாக தாயார் மீனாட்சி அம்மாள் சொல்வார்கள் அந்த வகையிலே இவருடைய சிறு வயதில் குடும்பம் ஏழ்மையுற்றிருந்தது அந்த காலத்தில் என்னுடைய தந்தையார் வருமானம் போதாமல் கோட்டையிலிருந்து துறையூருக்கு வர நேர்ந்தது பிழைப்பை தேடி வர நேர்ந்தது எங்களுடைய குடும்ப சொத்துக்களை எல்லாம் அவருடைய என் தந்தையினுடைய தம்பியிடத்திலே சித்தப்பா இடத்திலே கொடுத்துவிட்டு நாங்கள் இங்கு துறையூரில் குடியேறினோம் அந்த சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அந்த காலம் தொடங்கி நாங்கள் துறையூரில் வசித்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இங்கிருக்கும் இடம்தான் எங்கள் தந்தையார் இங்கே வாங்கிய இடம் எங்கள் தந்தையார் இந்த நிலத்தை வாங்குவதற்கு உதவியாக இருந்தது பொருள் கொடுத்து உதவியது என்னுடைய தாயினுடைய தாய் என்னுடைய தாயினுடைய சகோதரர் ஆகிய இருவரும் தான் இந்த இடத்தையும் வாங்கி கொடுத்தார்கள் இந்த இடத்தில் என் தந்தை ஒரு வீடு கட்டி கொண்டு சிறிய வீட்டில் நாங்கள் வாழ்ந்தோம் அந்த காலகட்டத்தில் குருநாதர் அவர்கள் பள்ளிக்கு செல்லவில்லை பள்ளிக்கு செல்லாமலேயே சிறு வயதிலேயே தொழில் செய்வதற்காக மழைக்கு கூட ஐயாவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை எட்டி பார்த்ததில்லை ஆனாலும் சிறுவயதிலேயே இறைத்தன்மை உடையவர் போல கோயில்களில் முருகப்பெருமான் ஆலயங்களில் அமைதியாக தவம் செய்வது அவருடைய இயல்பாக இருந்தது என்று என் தாயை சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் சிறுவயதில் அவருடைய சம்பர்த்தியம் எதிலிருந்தது என்றால் சுருட்டுக்கடை நெசவு வேலை கைத்தறி நெசவு இந்த துறையில் அமைந்தது அவருடைய பதினாறு வயது வரையிலும் இதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள் பதினாறு வயது நடக்கும்போது முசிறிக்கு அருகிலுள்ள மணல்மேட்டில் அவர்கள் இருவரை சந்தித்தார்கள் அங்கு நாங்கள் குடியிருந்தோம் பிழைப்பு தேடி நாங்கள் மணல்மேடு சென்றிருந்தோம் அங்கு தங்கியிருந்த பொழுது அவருக்கு நண்பர்கள் இருவர் ஒருவர் பொன்னம்பலம் இன்னொருவர் பச்சைமுத்து இந்த பச்சைமுத்து என்பவரும் பொன்னம்பலம் என்பவரும் இந்த ஞான கல்வியை கற்றுக்கொள்வதற்கு உரிய சிறந்த இடம் துறையூரில் சின்னசாமி செட்டியார் அவர்தான் அவர்தான் அந்த ஞான கல்வியை சொல்லித் தருகிறார்கள் என்று அவரிடத்திலே குருநாதர் இடத்திலே சொன்னார்கள் அதை மேற்கொண்டு நாங்கள் மணல் மேடிலிருந்து முசிறிக்கு அருகில் உள்ள மணல்மேட்டிலிருந்து துறையூரில் மீண்டும் குடியேறினோம் என்னுடைய கல்வி இங்கு தொடர்ந்தது அவர் சுருட்டுக்கடையில் பணி செய்து கொண்டிருந்தார் கல்வி கற்கவில்லை ஆனால் எனக்கு தெரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இவர் கல்வியே இவருக்கு கல்வி தானாக வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இவருக்கு கல்வி தானாக வந்தது ஏன் வந்தது எப்படி வந்தது என்று என்னால் சொல்ல முடியவில்லை எனக்கு பத்து வயது இவ்வளவு பெரிய கல்வியை எவ்வாறு கற்றார்கள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் ஐந்தாம் வகுப்பு தான் படித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனாலும் பள்ளியில் முதல் மாணவனாக நான் இருந்த காரணத்தினால் எனக்கு தமிழில் ஓரளவு ஆர்வம் இருந்ததின் காரணமாக இதனை நான் சொல்லுகிறேன் அந்த காலகட்டத்தில் அவர் திருக்குறள் அழகாக பேசுவார் திருக்குறளில் பாண்டித்தியம் பெற்றிருந்தார் அவருடைய நண்பர் வீராசாமி என்பவரிடத்தில் திருக்குறளைப் பற்றி மணிக்கணக்கில் பேசுவார் மாதபூதம் என்கின்ற ஆசிரியர் அவருடைய நண்பர் வீராசாமி என்பர் அவருடைய நண்பர் இவர் இருவரிடத்திலும் திருக்குறளை பற்றி ஆழ்ந்த புலமையுடன் பேசி நிறைய விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் அந்த காலகட்டத்தில் நெசவு வேலைதான் செய்து கொண்டிருந்தார்கள் அதற்கு முந்தைய காலக்கட்டங்களில் நடைபெற்ற செய்திகள் ஒரு தான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது நான் சிறுபிள்ளை என்பதால் எனக்கு அவ்வளவாக ஞாபகம் இல்லை ஆனால் சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் என்னை அகத்தியருடைய ஞானக்கோர்வையை படிக்கும்படி தூண்டினார் நான் படித்து காட்டுவது வழக்கம் அகத்தியருடைய ஒவ்வொரு பாடலையும் நூறு முறை படிக்க சொல்லுவார் அவ் அவ்வளவு செய்திகளையும் தன்னுடைய மனதிலே உள்வாங்கிக் கொள்வார் ஆழ்ந்து கவனிப்பார் அந்த சமயத்தில் அவர் நெசவு வேலையை விட்டுவிட்டு சுருட்டு சுற்றும் தொழில் செய்தார் வீட்டிலேயே அந்த தொழில் செய்து கொண்டிருப்பார் இரவு ஒன்பது மணி தொடங்கி பனிரெண்டு மணி வரையிலும் அகத்தியருடைய நூல்கள் அகத்தியருடைய பாடல்கள் ஞான நூல்கள் அனைத்தையும் நான் படிப்பேன் அவருக்கு படித்து காட்டுவது மட்டும்தான் என்னுடைய வேலை ஆனால் அந்த சிறிய வயதிலே நீ படிக்கின்றாய் அல்லவா இதனுடைய பொருள் தெரிந்து படிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருளை சொல்லுவார் சில சமயங்களில் சந்தேகம் வரும் நான் கேட்பேன் அப்பொழுது என்னுடைய குருநாதர் சின்னசாமி செட்டியார் ஆலமரத்து வீதியில் இருக்கின்றார் அவரிடத்தில் நான் சென்று கற்றுக்கொண்டு வருவேன் என்று குறிப்பிடுவார்கள் அந்த சின்ன வயதில் சின்னசாமி செட்டியாரிடத்திலே ஓரளவுக்கு அவர்கள் கல்வி கற்றுக்கொண்டார்கள் ஆனால் அவரிடத்தில் கற்றுக்கொண்ட கல்வியை காட்டிலும் அவர் வெளிப்படுத்திய கல்வி அளவற்றது திருமந்திரத்தில் அவருடைய ஞானம் திரும்பியது அகத்தியருடைய ஒவ்வொரு பாடலையும் அவருடைய உயிருக்குள் இருந்து வெளிவருவதை நான் பார்த்திருக்கின்றேன் அகத்தியருடைய பாடலை கேட்கின்ற பொழுது அவருடைய புலன்கள் எல்லாம் உள்ளே ஒடுங்குவதை நான் பார்த்திருக்கின்றேன் அவர்கள் கண்கள் மேலே சொருகிக் கொள்ளும் ஆழ்ந்து கவனிப்பார்கள் நான் படித்துக்கொண்டே இருப்பேன் நான் படிக்கின்ற பொழுது தவறு ஏற்படுகிறதோ அதனை சுட்டி காட்டும் ஆற்றலை பெற்றிருந்தார்கள் எந்த இடத்தில் நீ தவறாக படிக்கின்றாய் என்று கரை சரியாக சொல்வார்கள் அந்த அளவுக்கு சித்தர்களிடத்திலே அளவற்ற பற்றுடையவராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் சித்தர்கள் அவரோடு பேசினார்கள் எந்த குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இங்கு சுற்றிலும் உள்ளவர்கள் அவரிடத்தில் கூட்டி கொண்டு வருவார்கள் ஐயா அவர்கள் சிறிது தண்ணீர் கொடுப்பார்கள் உடனே அந்த குழந்தையினுடைய நோய்கள் எல்லாம் நீங்கி போய்விடும் இதை போன்ற எத்தனையோ செயல்பாடுகள் அவரை சிறுவயதிலே வயதிலே செய்திருக்கின்றார்கள் என்னுடைய தாய்க்கு மிகவும் அன்புடையவராக இருந்தார்கள் என்னுடைய தந்தை வருமானம் என்று இருந்த பொழுதெல்லாம் ஐயா அவர்கள் தன்னுடைய வருமானத்தை இந்த குடும்பத்திற்கு கொடுத்து இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தினார்கள் ஐயாவுடைய பெரும் பொருளை அவருடைய வருமானத்தை எல்லாம் எனக்கு திருமணம் செய்து வைத்து என்னுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் செலவு செய்தார் என்னை வளர்த்தார் என்னை ஆளாக்கினார் இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக எவ்வளவோ பாடுபட்டார் அந்த வகையில் அவர் கொடுத்த ஞான கருத்துக்கள் ஏராளம் எத்தனை நூல்கள் படித்தாலும் அந்த நூல்களின் கருத்துக்கள் எல்லாம் இன்றும் எனக்கு பயனுடையதாக இருக்கிறது ஒவ்வொரு நுணுக்கத்தையும் மிக ஆழ்ந்த அறிவோடும் ஞானத்தோடும் அருளோடும் சொல்லித் தருவார் அத்தகைய உன்னத ஞானியை அவருடைய வரலாற்றை நாம் இன்று பேசுகின்றோம் இதை பற்றி ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் நீங்கள் இப்பொழுது கேட்கலாம் துறையூர் மகானின் முதல் பாகம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் வாழும் சித்தர் நிகழ்ச்சியில் மகானின் வாழ்க்கை குறிப்பை இரண்டாவது பாகத்தில் சந்திப்போம் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை காண்பதற்கு அத்திரி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜேபி அத்திரி டிவியிலிருந்து நன்றி வணக்கம்